காஞ்சிபுரம் திரு நிலா திங்கள் துண்டம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள திரு நிலா திங்கள் துண்டம் 49வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகம் ஏத்தும் காரகத்தாய் கார் வானத்து உள்ளாய் கல்வா காமரு பூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. மூலவர் நிலா துண்ட பெருமாள். தாயார் நேர் உருவில்லா வள்ளி. தீர்த்தம் சந்திர புஷ்கரிணி. மூலவர் நிலா திங்கள் துண்டத்தான் நின்ற திருக்கோலமாய் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். தவமிருந்த பார்வதிக்கு தமையனான பெருமாள் உதவிய தளம். வைணவம் சைவம் இரண்டு சமயங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன என்பதை உலகுக்கு உணர்த்தும் திருத்தலம் இதுவாகும். ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து அமிர்தத்தை பெற வேண்டி திருப்பார் கடலை கடைந்தனர். மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் சுற்றி பிணைத்து அதன் தலைப்புறத்தில் அசுரர்களும் வால்புறத்தில் தேவர்களும் நின்று இழுத்து கடைந்தனர். அப்படி கடையும் போது வாசுகி வலி தாங்காமல் விஷம் கலந்த பெருமூச்சு விட்டாள். இந்த விஷமானது கடலில் கலக்கும் போது ஆழ்கடலில் இருந்து கொடிய விஷம் வெளிப்பட வெப்பம் தாழாமல் அனைவரும் ஓடினர். அப்படியும் முடியாமல் அவர்களது தேகம் கருமை நிறத்தை பெற்றது. தேவர்களுக்கு ஆறுதல் கூறிய திருமாலின் உருவமும் அவ்விஷ வெப்பத்தால் கரிய நிறத்தை அடைந்து விட்டது. தாம் கரிய நிறமாகிவிட்டதை கண்டு மனம் வருந்திய திருமாள் இத்துன்பம் நீங்க காஞ்சிப்பதியை அடைந்து அழகிய லிங்கம் ஒன்றை நிறுவி பக்தியுடன் ஈசனை வழிபட்டார். அவரால் நிறுவி வழிபடப்பட்ட அழகிய சிவலிங்க திருமேனிதான் கண்ணேசலிங்கம் ஆகும். திருமாலின் வழிபாட்டால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து துலப மார்பை உடையவனே உன்னை வருத்தி வரும் வெப்பத்தின் கொடுமை நீங்க யாம் ஒரு வழி கூறுகிறோம் என்று கூறி மாவடி நிழலிலே எழுந்தருளியுள்ள எம் சந்நிதிக்கு வந்தால் இளம் சந்திரனுடைய குளுமை பொருந்திய கிரணங்கள் வீசும் இடத்தில் இருந்து அதன் குளிர்ச்சியால் துன்பம் நீங்க பெறுவாய் என்று அருளினார். சிவபெருமான் அருளியபடியே திருமால் பிறை சந்திரனுடைய குளிர்ச்சி பொருந்திய கிரணங்கள் விழும் இடத்தை அடைந்து அங்கு இருந்தவாறு இறைவனை துதித்தார். அக்கணம் அவரை வதைத்து வந்த கொடிய வெப்பத்தின் வருத்தம் நீங்க பெற்றார். சந்திரனின் அமிர்த தாரைகள் பட்டு அப்பிணி நீங்கி சாந்தம் நிலவியது. அன்று முதல் கச்சி நிலா துண்ட பெருமாள் என்ற பெயரோடு திருமால் எழுந்தருளி இருக்கிறார். ஒரு மாமரத்தின் கீழே பார்வதி தேவி தவம் செய்யும் போது தவத்தை சோதிக்க சிவபெருமான் அந்த மாமரத்தை எரித்ததாகவும் அப்போது பெருமாள் அங்கு எரிந்த மாமரத்தை தழக்கச் செய்து குளிர்ச்சியை பரவ செய்ததாகவும் கூறப்படுகிறது. பார்வதியும் தன் தவத்தை தொடர்ந்தார். அந்த மாமரத்தை எரித்த ஈசன் இதே தலத்தில் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயருடன் விளங்கினார். பார்வதிக்கும் இவருக்கும் திருமணம் முடித்து அவர்களை சிறப்பித்தார் பெருமாள். இவ்வாறு தன் தாபத்தை பெருமாள் தீர்த்ததால் அவரை வணங்கி அதே தலத்தில் அவர் அர்ச்சாவதார ரூபியாக நிலை கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பார்வதி. இவ்வாறு நிலை பெற்றவர்தான் இந்த நிலா திங்கள் துண்டத்தான். அலங்கார பூஷிதனாக அழகு தோற்றம் காட்டும் நிலா துண்ட பெருமாள் நோய் தீர்க்கும் நாயகன் என்றும் போற்றப்படுகிறார். பார்வதி அருகே உள்ள வாமனர் தான் மாமரத்தை தழைக்க வைத்த பெருமாள் என்றும் கூறுவர். கோபத்தால் செய்த பாபங்கள் போக்க தீயால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வியாபார நஷ்டம் ஏற்படாமல் இருக்க பிறர் கோபத்தால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்க இத்தல பெருமாளை வழிபட்டால் கைமேல் பலன் உண்டு. திருவிழாக்கள் பௌர்ணமி புரட்டாசி சனிக்கிழமை மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி நாட்களில் சுவாமி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறும். ஓம் நமோ நாராயணாய.